வணக்கம் தமிழா. ஸோ நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா 2024 டிஎன்பிசி குரூப் 4 2 2A போன்ற தீர்வுகளில் கணித பகுதியில் முழு மதிப்பெண் பெறணும்னு சொல்லிட்டு வீடு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு டே 27. ஸோ தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்க அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதே டைமில் இந்த வீடியோவை நீங்களும் பார்க்குறீங்க. ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க. இன்னும் அதிகமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ரீச் பண்ணி வைங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சேனலில் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. ஸோ புக்ஸ் வேணுங்கிறவங்க கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனை பாருங்கள். ₹100 அசலானது 4 ஆண்டுகளில் தனி வட்டி வீதத்தில் 2 மடங்காகிறது, எனில் வட்டி வீதத்தை காண்க. ஓகேவா? அப்போ ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, அசல் கொடுத்துருக்காங்க, 2 மடங்கு ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, வட்டி வீதம் கேட்குறாங்க. இதுக்கு எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது? ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இங்கே அமௌண்ட் அசலுங்கிறத நீ பார்க்க கூட தேவையே கிடையாது. ஓகேவா? 4 ஆண்டுகளில் 2 மடங்காகுது. அப்போ வட்டி வீதம் என்னது? என்ன ஃபார்முலா? T-1 × 100/N. அவ்வளோதான்ப்பா ஆன்சர். இப்போ வட்டி வீதம் கட்டினா பண்ணும், எத்தனை மடங்கு சொல்கிறாங்களோ அதுலேருந்து ஒன்றை கழித்து 100 பெருக்கணும், வகுத்தல் ஆண்டுகள். ஸோ அப்போ இங்கே எத்தனை சொல்கிறாங்க? 2 ஆண்டுகள். அப்போ 2ல் 1 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 1 × 100 வகுத்தல் எத்தனை ஆண்டுகள்? 4 ஆண்டுகள். ஸோ அப்போ அடித்து எவ்வளோ வரும்? 25%. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி மெத்தட் ஆன்சர் பண்ணலாம். இன்னும் நம்ம ஷார்ட்கட்டாக சொல்லியிருப்போம், 2 ஆண்டுகள் அப்படின்னு சொன்னோன்னா 200 போடுங்கப்பா. ஓகேவா? ஃபார்மா டைப்பில் பார்த்தாச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோம்? 2 ஆண்டுகள் சொன்னால் பண்ணும் 100. 2 மடங்குனா 100, 3 மடங்குனா 200, 4 மடங்குனா 300, இந்த மாதிரி போடுங்க. அப்போ 2 மடங்கு எவ்வளோ? 100. அப்போ 100 வகுத்தல் 4. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஈஸியாக. ஓகேவா? இல்லை சார், இந்த ஃபார்முலா மெத்தட் பண்ணால் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுங்க, ஏன்னா ஃபார்முலா பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுங்க, வேகமாக ஆன்சர் பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார்முலா கேட்டால் ஃபார்முலா ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டானா இதை ஆன்சர் பண்ணுற மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு, சதுரங்க பலகையில் மொத்தம் எத்தனை சதுரங்கள் உள்ளன? சதுரங்க பலகையில் எத்தனை சதுரங்கள் உள்ளன? ஓகே, சதுரங்க பலகைனா செஸ் போர்டு எப்படி இருக்கும்? 8×8 கட்டம். ஓகேவா? இந்த பக்கம் 8 இருக்கும், இங்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 8. ஓகே, அப்போ என்ன பண்ணும்? 8×8 கட்டம். ஸோ அப்போ 8×8 கட்டம் கேட்டாங்கன்னா 1² to 8² கண்டுபிடிக்கணும். இப்போ அவ்வளோதான் ஆன்சர். 1² to 8² கண்டுபிடிச்சாலே போதும், ஆன்சர் வந்துடும். ஓகேலா? அப்போ என்னது? 1² to 8² இங்கே என்ன ஃபார்முலா? வர்க்கங்களில் கூடுதல் கண்டுபிடிக்கும். வர்க்கங்களில் கூடுதல் என்ன ஃபார்முலா? n×n+1 2n+1/6. வர்க்க எண்ணில் கூடுதல் ஃபார்முலா n×n+1 2n+1/6. அப்போ இங்கே என்ன வரும்? என்னோட மதிப்புனா அது 8. 1 கூட்டினா 9. சார், 2n+1னா 17 வகுத்தல் 6. இப்போ அடிங்க. 3 9, 2 3 6, 1 2 4 2 8. ஸோ 4 3 12, 12×17 எவ்வளோ வரும்? 204. ஸோ இப்போ ஆன்சருங்க எவ்வளோ? 204. ஓகே, புரியுதுங்களா? ஸோ என்ன பண்ணோம்? ஜெஸ்போர்ட்னு சொன்னாங்க. இப்போ ஜெஸ்போர்ட் அன்றைக்கி எப்போ இருக்கும்? 8×8 கட்டம். அப்போ 8×8 கட்டம் அப்படின்னா 1² to 8² கண்டுபிடிக்கணும். சப்போஸ் சில கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா 3×3 கட்டம் படம் கொடுத்து கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? 3×3 கட்டம் கேட்பாங்க. 3×3 கட்டம்னா அப்போ 3² to 8² கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். ஓகே, அதேமாதிரி 8×8 கட்டம்னா 8² to 8² கண்டுபிடிக்கணும். நீங்கள் தனித்தனியாக போட்டு கூட்டி போட்டாலும் சரி தான், இல்லை சார் எனக்கு ஃபார்முலா தெரியும், அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணாலும் சரி தான். ஓகேங்களா? ஆன்சர்னாது 204. இன்னொரு ட்ரிக் உங்களுக்கு சொல்கிறேன், அது நல்லா யாபம் வச்சுக்கோங்க, அடுத்ததையும் இந்த மாதிரி போடாதீங்க. ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெஸ்போர்டை வச்சு சதுரம் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் எவ்வளோ? 204. இப்போ பார்த்துருக்கோம். இதே இது செவ்வகம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்கன்னா, ஜெஸ்போர்டில் செவ்வகம் எவ்வளோ கேட்டாங்கன்னா என்ன வரணும்? 1296. ஸோ இதை மட்டும் மறந்துடாதீங்க. சதுரம் 204, செவ்வகம் எவ்வளோ? 1296. செவ்வகம் எப்படி சார் கண்டுபிடிக்குது? செவ்வகம் ஒன்றும் இல்லைப்பா, சதுரம்னா ஸ்கொயர் பண்ணிக்கலாம், செவ்வகம்னா நீங்கள் க்யூப் பண்ணணும். அவ்வளோதான், 1³ to 8³ வரைக்கும் கண்டுபிடிக்கும். அவ்வளோதான் முடிச்சு. ஓகேங்களா? இங்கே ரெண்டுமே ஞாபகம், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி போடாதீங்க. சதுரம்னா 204, செவ்வகம்னா 1296 போடுங்க. நெக்ஸ்ட்டு, ஃபோன் என்ற வார்த்தை எஸ்
KRQH என குறிக்கப்பட்டால் ரேடியோ என்ற வார்த்தை எவ்வாறு குறிக்கப்படும்? இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் உள்ள தகவல் செயலாக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த புக் கொஸ்டின்லாம் இருக்கும். ஸோ நார்மல் கொஸ்டின் தான். இப்போ ஃபோர் என்ன சொல்கிறாங்க, SKRQH. ஓகே, எப்பயுமே என்ன பண்ணணும், எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அந்த எழுத்துக்க நம்பர்ஸை போட்டுடணும். அப்போ தான் ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். சொல்லியிருக்கோமா, இப்போ நம்பர் போடுவோம். ஓகே, பீனா 16, ஹச்னா 8, ஓனா 15, என்னா 14, ஈனா 5. ஓகே, அதே மாதிரிங்க எஸ்னா 19, கேனா 12, சாரி 11. கேனா எவ்வளோ? 11. ஆர்னு எவ்வளோ? 18. கியூனா 17, ஹச்னா 8. ஓகே, பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பர் 16, 19. இங்கே என்ன இருக்கு? 3 கூட்டியிருக்காங்க. அடுத்து 8, இங்கே 11. எவ்வளோ கூட்டிருக்காங்க? 3 கூட்டுறாங்க. அடுத்து இங்கே 15, இங்கே 18. எவ்வளோ கூட்டுறாங்க? 3. அடுத்து இங்கே 14, இங்கே 17. எவ்வளோ கூட்டுறாங்க? 3 கூட்டிருக்காங்க. அடுத்து 5, இங்கே 8. எவ்வளோ கூட்டிருக்காங்க? 3. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொன்றிலுமே 3 கூட்டிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ நான் ரேடியோ எழுதி அதுக்கு நம்பர்ஸை போடுவேன், அடுத்து 3 கூட்டிக்கு, அவ்வளோதான். இப்போ பாருங்க ரேடியோ. ஸோ ஆறுனா 18, அப்போ 3 கூட்டினா 21. அடுத்து ஏனா 1, 3 கூட்டினா 4. டீனா 4, 3 கூட்டினா 7. ஐனா 9, 3 கூட்டினா 12. ஓனா 15, 3 கூட்டினா 18. ஸோ அப்போ இந்த நம்பருக்கான எழுத்தை போடுங்க. 21 அப்படின்னா யூ, 4னா டி, 7னா ஜி, 12னா எல், 18னா ஆர். UDGLR எங்கே இருக்கு? ஆப்ஷன் சி. நீங்கள் யூஓ போடும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். ஓகேங்களா, UDGLR. ஓகேங்களா, எப்பயுமே நான் சொல்கிறதுனா எழுத்துக்கான நம்பர்ஸ், நம்பர்ஸ்க்கான எழுத்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு, ஒரு நகைக்கடையில் உள்ள பாதுகாப்பு பெட்டகத்திற்கான திறவுகோல் எண் 4 இலக்கங்களை கொண்ட தனித்துவமான எண்ணாக அமைப்பதற்கு ஒவ்வொரு இடம் மதிப்பிலும் 0 முதல் 9 வரையிலான 10 எண்களை கொண்டு உருவாக்க வேண்டும் எனில் ஒரு தனித்துவமான திறவுகோல் எண் அமைப்பதற்கு எத்தனை விதமான வழிகள் உள்ளது? ஸோ கொஸ்டின் தான் ரொம்ப பெருசாக இருக்குது. என்ன சார் வேற மாதிரி ஆன்சர் கண்டு யோசிப்போம். ரொம்ப சிம்பிள்ப்பா. ஓகேவா, இங்கே எத்தனை டிஜிட் பாஸ்வேர்டு போட போகிறேன்னு பாருங்கள். எத்தனை டிஜிட்டு? 4 இலக்கங்கள் கொண்ட பாஸ்வேர்டு, அதாவது 4 டிஜிட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த 4 டிஜிட் எப்படி யூஸ் பண்ணணும்? 0 to 9 வரைக்கும் யூஸ் பண்ண சொல்கிறாங்க, அதாவது நம்பர்ஸ் தான். ஓகேவா, எப்படி ஆன்சர் பண்ணுறேன்னா, இங்கே எத்தனை டிஜிட் சொல்கிறாங்க? 4 டிஜிட்டா? ஸோ 4 டிஜிட் சொன்னாங்க அப்படின்னா 4 0 போடுங்க, முன்னாடி 1 போடுங்க, அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா, அப்போ 4 டிஜிட்டில் எவ்வளோ பாஸ்வேர்டுகள் உருவாக்க முடியும்? 10,000 பாஸ்வேர்டுகள் உருவாக்க முடியும். ஓகேங்களா, புரியுதுங்களா என்ன பண்ணுறோம்? 4 டிஜிட் சொன்னாங்கன்னா 4 0 போட்டுட்டு முன்னாடி ஒரு 1 போடுங்க, அப்போ எவ்வளோ வரும்? 10,000. அப்போ எத்தனை வழிகள் எனக்கு இருக்கு? 10,000 வழிகள் எனக்கு இருக்கு. இப்போ 3 டிஜிட் சொல்கிறாங்க, போ 3 டிஜிட் இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 3 டிஜிட் என்ன பண்ணுவேன்? 3 0 போடுவேன், முன்னாடி 1 போட்டுவேன், அவ்வளோ. இதே 2 டிஜிட் அப்படினா 2 0 போடுவேன், முன்னாடி 1 போடுவேன், ஓகே, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின்லாம் வந்தால் வித்தின் செகண்ட்ல அப்போ நம்ம ஆன்சர் பண்ணி போயிட்டு இருக்கலாம். நீங்கள் எந்த ஒரு கான்செப்டுமே தேவை கிடையாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து முடிக்க 10 நாட்கள் ஆகிறது, அதே வேலையை ஏ மட்டும் தனித்து 15 நாட்கள் முடிப்பார் எனில் பி மட்டும் தனித்து எத்தனை நாளில் முடிப்பார்? ஓகே, அப்போ ஏயும் பியும் சேர்ந்து, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நம்ம நிறைய டைம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்துருக்கோம். ஏ பிளஸ் பி 10 நாள், ஏ மட்டும் 4 15 நாள். அப்போ என்ன கேட்குறாங்க? பி மட்டும் கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிப்போம்? 2 நம்பர் கொடுத்தாங்கன்னா மேலே பெருக்க வேண்டியதான். 10 × 15 வகுத்தல். அடுத்து என்ன பண்ணும்? பி மட்டும் கேட்டாங்கன்னா கழிக்கணும். ஓகே, 10 5 கழிச்சால் வரும் 5. ஸோ கழிக்கணும் அப்படின்னா பெரிய நம்பர் சின்ன நம்பர் கழிக்கணும், அவ்வளோதான். 5ல 10 போச்சுன்னா 5. இப்போ அடிங்க, ஓரஞ்சு 5 முவஞ்சா 5. இப்போ 10 × 3 எவ்வளோ வரும்? 30 நாட்கள். அப்போ ஏ ஒரு வேலை எத்தனை முடிப்பார்? 30 நாளில் முடிப்பார். சான்ஸ்னாது ஆப்ஷன் லாஸ்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இந்த மாதிரி கொஸ்டின் நிறையா பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு, ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து 10 நாள்லையும், பியும் சியும் சேர்ந்து 15 நாட்கள்லையும், சியும் ஏயும் சேர்ந்து 18 நாட்களையும் முடிப்பார் எனில் மூவரும் சேர்ந்து அதே வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்? இப்போ பாருங்க கொஸ்டின், ஏ பிளஸ் பி எத்தனை நாள்? 10 நாள். பி பிளஸ் சி எத்தனை நாள்? 15 நாள். அடுத்து சி பிளஸ் ஏ எத்தனை நாள்? 18 நாள். என்ன கொஸ்டின்? மூவரும் சேர்ந்து அப்போ என்ன அது? ஏ பிளஸ் பி பிளஸ் சி எத்தனை நாள் முடிப்பாங்க? கண்டுபிடிக்கலாங்களா? ரொம்ப சிம்பிள்ப்பா. ஓகேவா,
இங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு வழியும் இரண்டு பேர் சேர்ந்து சேர்ந்து செய்யறாங்களா, அப்ப சேர்ந்து செஞ்சிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இரண்டுன்னு போடுங்க, இரண்டு இன்ட்டு. ஓகேவா, ஏ தனியா பி தனியா சி தனியா செஞ்சிருந்தாங்கன்னா இந்த ரெண்டு நான் போட மாட்டேன், ரெண்டு பேர் சேர்ந்து சேர்ந்து கொடுத்தனால ரெண்டு போட்டுக்கிறோம். ஏ பிளஸ் பி அப்ப பி பிளஸ் சி, சி பிளஸ் ரெண்டு ரெண்டு வருதா, அதனால ரெண்டு போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணா, கொடுக்கப்பட்ட இந்த மூணு நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், 10, 15, 18. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க, ஓகேங்களா, என்ன பண்ணலாம், ரெண்டால் அடிக்கலாம், 5, 15, 9. அடுத்து 5 அடித்தோம்னா 1, 3, 9. அடுத்து 3 அடித்தோம்னா 1, 1, 3. இப்போ பெருக்குங்க, 10, 10, 3, 30, 30, 3, 90. அப்போ எனக்கு எல்சிஎம் எவ்வளோ, 90. அப்போ 90 மேலே போடுங்க, வகுத்தல். அடுத்து என்ன பண்ணணும்னா, 10 எதை பெருக்கினா 90 தான் பார்க்கணும், அது எல்சிஎம் நம்பரை மட்டும்தான் பார்க்கணும். 10 எதை பெருக்கினா 90, 9 பெருக்கினா 90 பிளஸ், அடுத்து 5 எதை பெருக்கினா 90, 6 பெருக்கினா 90, அடுத்து 18 எதை பெருக்கினா 90, 5 பெருக்கினா 90. ஓகே, இப்போ 2 × 90 வகுத்தல், இதை ஃபுல்லாக கூட்டுங்க எவ்வளோ வரும், 15, 20. ஓகேங்களா, 1 0 1 0 1 2 1 2. அப்போ ஆன்சர் நீங்கள் எவ்வளோ, 9 நாட்கள். ஸோ அவ்வளோதான்ப்பா ஆன்சனது, ஆப்ஷன் செகண்ட், 9 நாட்கள். ரொம்ப சிம்பிள், இரண்டு பேர் சேர்ந்து சேர்ந்து செய்யறது கொடுத்துருக்கனால ஃபர்ஸ்ட் ரெண்டை போடுறீங்க, அடுத்து கொடுக்கப்பட்ட மூணு நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம், அந்த எல்சிஎம் நம்பரை மேலே போட்டு கீழே என்ன பண்றோம், ஏ பிளஸ் பி, 10, 10 எதை பக்கம்னா 90, 15 எதை பக்கம்னா 90, 18 எதை பக்கம்னா 90 போட்டு ஒவ்வொரு நம்பரும் கீழே போட்டு நம்ம பண்றோம், மொத்தமாக கூட்டுறோம். அடுத்து போட்டு எவ்வளோ வரும், 9 நாட்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான குவெஸ்டின் தான். நெக்ஸ்ட், மகேஷ் என்பவர் ₹5,12 வட்டி விதத்தில் ஓராண்டுக்கு முதலீடு செய்தார், அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் அவர் பெறும் தொகை எவ்வளவு. ஓகே, ஓராண்டுக்கு தான் முதலீடு செஞ்சிருக்காரு, அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிறார், அப்போ ஓராண்டுக்கு எத்தனை வட்டி கணக்கி கண்டுபிடிக்கணும், இரண்டு முறை கண்டுபிடிக்கணும், ஏன்னா ஃபர்ஸ்ட் 6 மாதம், அடுத்த ஒரு 6 மாதம் கண்டுபிடிச்சா தான் 1 வருஷம் ஆகும். ஓகே, இப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 5,000, வட்டி எனக்கு எவ்வளோ, வருஷத்துக்கு தான் வட்டி எவ்வளோ, 12%. இங்க என்ன சொல்றாங்க, அரையாண்டுக்கு ஒரு முறை சொன்னால வட்டியும் பாதியாகணும், அப்போ எவ்வளோ வரும், 6%. எத்தனை ஆண்டு, 1 ஆண்டு, அனுங்க அரையாண்டுக்கு சொல்ல எத்தனை முறை கண்டுபிடிக்கணும், 2 முறை கண்டுபிடிச்சாதான் 1 ஆண்டு வரும். ஓகேங்களா, இப்போ பாருங்க அசலுக்கு எவ்வளோ, 5,000, எத்தனை, 6%, ஏன்னா வருஷத்துக்கு பண்ணால் அரையாண்டுனா 6%, 6% எவ்வளோ வரும், 1%, 50, அப்போ 6% எவ்வளோ வரும், 300. ஸோ கூட்டினா 5,300. அப்போ இது முதல் 6 மாதம். அடுத்து என்ன பண்ணும், திரும்ப என்ன பண்ணும், 6% கண்டுபிடிக்கும். இப்போ இந்த 5,300 6% எவ்வளோ வரும், 1%, 53. அப்போ 6% எவ்வளோ வரும், 6, 50, 300, அடுத்து 3, 18, அப்போ எவ்வளோ வரும், 318. ஸோ அப்போ கூட்டினா 8, 1, 6, 5. ஸோ இதனால் இது அடுத்த 6 மாதம், அப்போ என்ன, 1 ஆண்டு முடிஞ்சிடும். ஓகேங்களா, அப்போ 1 ஆண்டு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை தான் எனக்கு எவ்வளோ, 5,618. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, பெரும் தொகை தான் கேட்குறாங்க, அப்போ எவ்வளோ கிடைக்கும் அவருக்கு, 5,618 கிடைக்கும். எந்த ஆன்சர், ஆப்ஷன் லாஸ்ட். இதே இது வட்டி மட்டும் கேட்டாங்க அப்படின்னா 5,000 எவ்வளோ மாறுது, 5,618 மாறுது, அப்போ வட்டி மட்டும் எனக்கு எவ்வளோ, 618. ஸோ இங்கே தொகை கேட்டனால என்ன வருது, மொத்த தொகை தான் கேட்குறாங்க, அப்போ ஆன்சர் எவ்வளோ, 5,618. நெக்ஸ்ட் கொஸ்டின், 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ₹4,400 ஆனது 4,851 எடுத்துக்கொள்ளும் காலம் எனக்கு எவ்வளவு. ஓகே, என்ன பண்றாங்க, போன குவெஸ்டின் மாதிரி தான், பட் நீங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, மொத்த தொகை கொடுத்துட்டாங்க, அசலும் கொடுத்துட்டாங்க, வட்டியும் கொடுத்துட்டாங்க, பட் காலம் கொடுக்கல. ஓகே, போன குவெஸ்டின்ல அசல் வட்டி காலம் கொடுத்துட்டு மொத்த தொகை கேட்டாங்க, இங்க மொத்த தொகை கொடுத்துட்டு காலம் கேட்கறாங்க. இப்ப என்ன சார் பண்றது, ஒண்ணுமே கிடையாது, அதே தான், 4,400 என்னது அசல், 4,851 மொத்த தொகை, 10% வருஷத்துக்கு தான், 10%. அப்போ அரையாண்டுக்கு எவ்வளோ வரும், 5%. ஓகேங்களா, அப்போ எத்தனை முறை கண்டுபிடிக்கணும் பாருங்க, ஏன்னா எனக்கு எந்த இடத்துல இந்த 4,851 வருதோ அது எனக்கு ஆன்சர். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அசல் எவ்வளோ, 4,400, ஃபர்ஸ்ட் 5% கண்டுபிடிப்போம், ஏன்னா அரையாண்டு ஒரு முறை தான் கண்டுபிடிக்கணும், அப்போ 5%. அப்போ 4,400 5% எவ்வளோ வரும், 10%, 440. அப்போ 5% எவ்வளோ வரும், அதில் பாய்தான் எவ்வளோ வரும், 220. அப்போ கூட்டினா 0, 2, 6, 4, இதனது 6 மாதம் முடிவு. ஸோ எனக்கு எவ்வளோ வரணும், 4,851 வருதா வரல, அப்போ திரும்ப என்ன பண்ணும், 5% கண்டுபிடிக்கும். இதே மாதிரி நம்ம கண்டுபிடிச்சதை போகணும்.
இப்ப 4620ல 5% வரும், 10% 462, அப்ப 5% எனக்கு வரும் 231. சப் கூட்டினா 1584. இது அடுத்த 6 மாதம். இப்போ ஃபர்ஸ்ட் 6 மாதம் இன்னொரு 6 மாதம் கூட்டினா ஒரு ஆண்டு முடிவில் எவ்வளோ வருது? 4851. அவங்க சொன்னது 4851 வருதுங்களா? அப்போ எந்த ஆண்டு முடிவில் நமக்கு கிடைக்குது? ஒரு ஆண்டு முடிவில் தான் எனக்கு கிடைக்குது. அப்போ ஆன்சர் அது ஒரு ஆண்டு. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ காலம் கேட்டால் என்ன பண்ணலாம், எப்பயும் போல இது மாதிரி ஆர்டர் படி போட்டாலே போதும், இந்த 4400 ஃபர்ஸ்ட் அசிலேருந்து எடுத்து கண்டுபிடிச்சிட்டு வரும் எந்த இடத்துல 4851 வரும், எங்கே வரும்? ஒரு ஆண்டு முடிவில். நெக்ஸ்ட்டு A:B 5:9 B:C 4:7 இதில் A:B:C என்ன? ரொம்ப சிம்பிள் தான்ப்பா, இரண்டு விகிதம் நேராக எழுதிக்கோங்க. 5:9 4:7. ஸோ நம்ம என்ன கேட்குறாங்க? A:B:C A:B:C ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பர் இருக்குன்னா ஏப்பா, ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் இருக்குன்னா அது ஏ. அப்போ 5 4 இருக்குன்னா 20. ஸோ அடுத்து இந்த மாதிரி கிராஸ் நம்பர் இருக்குன்னா பி. இப்போ 9 36. அடுத்து லாஸ்ட் இந்த ரெண்டு நம்பர் இருக்குன்னா சி. ஓகேவா? அப்போ எனக்கு என்ன வரும்? 9 7 63. ஓகே பாருங்கள், 20 36 63 இதெல்லாம் அடிக்க முடியுமா? ஸோ ரெண்டு அடிக்க நினச்சா 63 அடிபடாது, 3 அடிக்க நினச்சா 20 அடிபடாது. ஓகேவா? இதிலே தெரிஞ்ச எந்த நம்பருமே அடிபடாமல் தருக்கப்போ ஆன்சர் அது 20 36 63. எந்த ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? நீங்கள் ஏ கண்டுபிடிக்கும் ஆன்சர் வந்திருக்கும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ஈஸியான கான்செப்ட் அது A:B:C கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு, இரு கோணங்களின் ஆரங்களின் விகிதம் 4:7 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் எனக்கு என்ன கேட்குறாங்க? ஸோ என்ன கேட்குறாங்க? ஆரம் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? கன அளவு கேட்குறாங்க. அப்போ கன அளவு கேட்டாங்கன்னா ஸோ ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இதை கியூ பண்ணாலே போதும். அப்போ 4 3 = 64, 7 3 = 343. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 64:343. ஓகே. அப்போ ஆரத்தோட விகிதம் எனக்கு என்னது? 4:7. கன அளவு கேட்குறாங்க. அப்போ கன அளவு கேட்டாங்கன்னா ஸோ கொடுக்கப்பட்ட அந்த விகிதத்தை கியூ பண்ணும். அப்போ 4 3 7. அப்போ ஆன்சருக்கு என்ன வரும்? 4 3 64, 7 3 343. இதே கொஸ்டின்ல பரப்பளவோட விகிதம் கேட்டாங்கன்னா, பரப்பளவு விகிதம் கேட்டாங்கன்னா அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணு அவ்வளோதான். அப்போ 4 2 7 2 எவ்வளோ வரும்? 16:49 வரும். ஓகே, நமக்கு கனவு தான் கேட்டுருக்காங்க, ஆன்சர் 64:343. சப்போஸ் பரப்பளவோட விகிதம் கேட்டாங்கன்னா 16:49 வந்திருக்கும். ஓகேங்களா? சரி, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் போயிது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, 1 m 20 cm, 3 m 60 cm மற்றும் 4 m அளவுகளை கொண்ட கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் எனக்கு எவ்வளோ வருங்க? ஓகே, இப்போ பாருங்க என்ன கேட்குறாங்க, சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம். அதிகபட்சம் நீளம் கிட்ட என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், கண்டுபிடிக்கலாங்களா? இங்கே என்ன இருக்கு? 1 m 20 cm, இங்கே 3 m 60 cm, இங்கே 4 m. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், அனைத்தையும் ஒரே சென்டிமீட்டராக மாற்றிக்கலாம். ஏன்னா மீட்டர் சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கா, அப்போ என்ன பண்ணலாம், ஃபுல்லாக சென்டிமீட்டராக மாற்றலாம். 1 m 100, இங்கே 1 20, அப்போ எவ்வளோ வரும்? 120 cm. அடுத்து 360 cm, 4 m 400 cm. ஓகே, என்ன பண்ணும்? கச்சி சேப் என்ன பண்ணலாம், 10 அடிக்கலாம். அடித்தோம்னா இங்கே 12 36, இங்கே 40. அடுத்து என்ன பண்ணலாம், 4 அடிக்கலாம். அடித்தா 3 12 9 36 14 40. அடுத்து அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ இந்த ரெண்டு நம்பர் என்ன பண்ணணும்? பெருக்க வேண்டியிருக்கும். ஏன்னா கச்சி சேப்னா வகுதிகளை மட்டும்தான் பெருக்கணும். 14 பெருக்குன்னா 40. அப்போ 40 cm. ஏன் சார் சென்டிமீட்டர் போட்டீங்க அப்படின்னா, இது ஃபுல்லாக நான் சென்டிமீட்டர் தான் எடுத்தேன். நான் சென்டிமீட்டர் வச்சு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் சென்டிமீட்டர் தான் வரும். அப்போ ஆன்சர் அது 40 cm, ஆன்சர் அது செகண்ட். ஓகேவா? ஸோ அதிகபட்சம் அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் கச்சி சேப் கண்டுபிடிச்சாலே போதும், இப்போ ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு, 18 24 30 ஆகிய எண்களின் மீ பெரும் பொது காரணி என்ன? ஸோ கச்சி சேப் தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே டேரெக்டாக சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 18 24 30 எதால் அடிக்கலாம்? 2 அடிக்க. அடித்தவ்வளோ வரும்? 9 12 15. அடுத்த ரெண்டால் அடிக்கலாம், 3 3 9 4 12 5 15. ஸோ அதுக்கப்புறம் அடிக்க முடியாது, அப்போ என்ன பண்ணலாம், இதை மட்டும் பெருக்கினாலே போதும். அப்போ 2 3 பெருக்குன்னா 6. சான்ஸ்னா அது ஆப்ஷன் ஏ. இது நார்மலாக ஒரு கச்சி சேப் கொஸ்டின், அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ₹1600 ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை எனக்கு எவ்வளவு வரும்? ஓகே பாருங்க,
அப்ப இந்த மொத்த பங்கு தான் எவ்வளவு 1600, மொத்த பங்கு தான் எவ்வளவு 1600 ரூபா. அப்ப மொத்த பங்கு எனக்கு எவ்வளவு வருது 8 பங்கு. அப்ப அந்த 8 பங்கு தான் எவ்வளவு 1600. 8 பங்கு தான் எவ்வளவு 1600. நம்ம க்வெஸ்சன் கேக்குறாங்க பிக்கு கிடைக்கூடிய தொகை தான். அப்ப பியோட பங்கு எவ்வளவுப்பா 5. ஓகேங்களா பாருங்க, அப்ப மொத்த பங்கு 8, அப்ப அந்த 8 பங்கு தான் எனக்கு 1600 ரூபா. பி கிடைக்க வேண்டிய பங்கு எனக்கு எவ்வளவு 5 பங்கு. அப்ப அந்த 5 பங்கு எனக்கு எவ்வளவு வரும்? ஸோ பங்குகள் குறைஞ்சா அமௌண்ட்டு குறைஞ்சிட்டாங்க. ஏன்னா 8 பங்கு 1600, அப்ப 5 பங்கு எனக்கு எவ்வளவு வரும் கண்டுபிடிக்கலாமா? ஓகே பாருங்க என்ன பண்ணலாம், தலைகளை போடும். என்ன வரும், 5/8 × 1600. ஸோ அடிச்ச எவ்வளோ வரும் 200. இப்போ 5 × 200 எவ்வளோ வரும் 1000. ஸோ ஆன்சர் எவ்வளோ 1000, அவ்வளோதான். இதை நீங்க என்ன பண்ணலாம், மைண்ட் கால்குலேஷனோட நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா 8 பங்கு 1600, ஒரு பங்கு எனக்கு எவ்வளோ 200. அப்ப பிக்கு வந்து 5 பங்கு, அப்ப 5 × 200 எவ்வளோ 1000. அப்படி ஒன்று கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு அப்படி கண்டுபிடிக்க தெரியல, இதில் இந்த மாதம் கண்டுபிடித்தனா நீங்கள் இதே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2, 3, 4, 9, 3, 4, 5, 12, 4, 5, 6, 15, 2, 7, 18. ஸோ விடுபட்ட நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறேன். ஓகே பாருங்க சீக்வன்ஸை, ஸோ 2, 3, 4, 9 கூட்டிகிட்டே போச்சு, திரும்பி குறைஞ்சிருச்சு. அப்போ திரும்ப கூட்டிகிட்ட போது திரும்பி குறையுது, திரும்ப கூட்டிகிட்ட போது திரும்பி குறையுது. இப்போ என்னங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ கூட்டிகிட்டே போய் ஒரு இடத்துல குறையுது பார்த்தீங்களா. ஸோ அப்படி என்ன பண்ணும், அதை மட்டும் தனியாக பிரிங்க. ஓகே பாருங்க, 2, 3, 4, 9, அடுத்து 3, 4, 5, 12, அடுத்து 5, 6, 15, அடுத்து 2-7, 18. ஓகேங்களா, இப்போ பிரிங்க. ஸோ 12 க்கு அப்புறம் 4, சாரி. ஓகேங்களா, இப்போ பிரிங்க, ஃபர்ஸ்ட் 4, ஏன்னா கூட்டிட்டு குறைஞ்சிருச்சுல, அப்போ கூட்டினது வரைக்கும் ஒரு டைம், அப்போ குறைஞ்சிருச்சுல, அப்போ அதுலேருந்து பாருங்க, அப்படி கூட்டிகிட்ட வருது 12 கிட்ட குறைஞ்சிருச்சு. அடுத்து 4, 5, 6, 15, அடுத்தினும் குறையுது, 7, 2-7, 18 என்ன வரும். இப்போ பாருங்கள் இது என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 4 நம்பரும் காம்பினேஷன் பார்க்கவே என்னது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு 3 நம்பர் கூட்டினீங்கன்னா லாஸ்ட் நம்பர் கிடைக்கிருப்போம். 2, 3 கூட்டினா 5, 5, 4 கூட்டினா 9. அதே மாதிரி 3, 4, 5 கூட்டி பாருங்க, 3, 4 கூட்டினா 7, 7, 5 கூட்டினா 12. ஸோ அதே மாதிரிங்க 4, 5, 6 கூட்டுங்க, 9, 6 15 வருதுங்களா. ஸோ அப்போ என்ன கான்செப்ட், முதல் 3 நம்பர் கூட்டினா லாஸ்ட் நம்பர் எனக்கு கிடைக்கும். அப்போ 2-7, 18. ஓகே, அப்போ இந்த 3 நம்பர் கூட்டணும் எனக்கு எவ்வளோ வரணும், 18 வரணும். ஆனால் இந்த இடத்துல என்ன நம்பர்னு தெரியாது. அப்போ நான் கூட்டுறேன், 2, 7 கூட்டினா 9. அப்போ 9 எதை கூட்டினா 18 வரும், 9 கூட்டினா தான் 18 வரும். அப்போ அந்த இடத்துக்கு என்ன நம்பர் வரும், 9 தான் வரும். ஆன்சர்னா அது 9. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த சீக்வன்ஸ் நம்ம எப்படி பிரிச்சுன்னு புரியுதுங்களா, ஃபர்ஸ்ட் கூட்டிகிட்டே போகுது பார்த்தீங்களா, அடுத்தனா அது குறையுது. அப்போ அந்த இடைவெளி என்ன பண்ணுங்க, அப்படியே பெருங்க. அப்போ கூடுதல் கடைசி மதிப்பு குறையதுல முதல் மதிப்பு, அதுக்கு ரெண்டு நடுவில் கோடை போடுங்க. இதே மாதிரி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா 4 நம்பராக பிரியும். பிரிஞ்சதுக்கு அப்புறம் முதல் 3 நம்பர் கூட்டினா 4வது நம்பர் கிடைக்கும். இந்த மாதிரி இந்த சீக்வன்ஸில் என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 15, 17, 20, 22, 25 என்ற தொடர் வரிசையில் அடுத்த நம்பரை காண்க. ஸோ ரொம்ப ரொம்ப நார்மலான க்வெஸ்சன் தான், கஷ்டமே பட தேவையில்லை. 15, 17, 20, 22, 25 அடுத்து நான் வரும். ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்கள், 15, 17 ரெண்டு கூடுது, அடுத்து 3 கூடுது, அடுத்து 2 கூடுது, அடுத்து 3 கூடுது. அப்போ அடுத்தனுக்கு எவ்வளோ கூடும், என்ன கான்செப்ட், 2, 3, 2, 3 அடுத்தனுக்கு என்ன கூடும், 2 கூடும். அப்போ 25 2 கூட்டினா 27. ஸோ ஆன்சர் அது ஆப்ஷன் சி, ஆகலாம். நார்மலான ஒரு நெக்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிற க்வெஸ்சன். நெக்ஸ்ட்டு, கமலம் குழுக்கள் போட்டியில் கலந்து கொண்டால் அங்க மொத்தம் 135 சீட்டுகள் விற்கப்பட்டன. கமலம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு 1/9 எனில் கமலம் வாங்கிய சீட்டுகள் எண்ணிக்கை என்ன? ஓகே, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எவ்வளோ, 1/9 அப்போ 1/9 மொத்த சீட்டுகள் எவ்வளோ, 135 அது அப்படியே பெருங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, அதாவது 1/9 என்ன பண்ணுறோம், 135 பெருக்கிறோம். இப்போ பெருங்க நினைக்க எவ்வளோ வரும், ஒன்று 9 இங்கே 1 × 4 = 45 ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ 15. ஓகேங்களா, ஸோ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் மொத்த சீட்டுகளும் பெருக்கிறோம், 1/9 × 135, அதாவது 9 பங்கு தான் 135னா, ஒரு பங்கு எனக்கு எவ்வளோ வரும், 15. அப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு, நாளை மழை பொழிவிற்கான நிகழ்தகவு 91/100 எனில் மழை பொழியாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு எங்களுக்கு என்ன? ஸோ ஓகே, இது என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, மழை பொழிகிறது பொழியாமல் இருக்கிறது ரெண்டே கூட்டம் எவ்வளோ வரணும், 1 வரணும்.
ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணும், 91/100, அப்ப என்ன பண்ணும், 1 ல இருந்து இது 91/100 கழிக்கணும். சோ கழிச்சா எனக்கு எவ்வளவு வரும், 9/100. எனக்கு 9/100 ஆப்ஷன் இருக்கா, இல்ல. அப்ப என்ன பண்ணும், அடிக்கணும். இப்ப 2 0 அடிச்சுனா 2 பாயிண்ட் வைக்கணும். ஓகே, என்கிட்ட 1 நம்பர் இருக்கு. அப்ப என்ன பண்ணும், முன்னாடி 1 0 சேர்த்தா 2 ஆயிடும், இப்ப பாயிண்ட் வைங்க. அப்ப ஆன்சர் எவ்வளவு, 0.09, அவ்வளவுதான். ஆப்ஷன் அது ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? என்ன பண்ண கண்டுபிடிச்சோம், 100/91 என்னது, மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. அப்ப 100/9 என்னது, மழை பெய்யாமல் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப 9/100 அடிக்கிறோம். அப்ப கீழே 2 0 அடிச்சு என்ன பண்ண, 2 பாயிண்ட் வைக்கணும். அப்ப 0.09. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 14 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள ஒரு உருளை வடிவ குழாய் வழியை தண்ணீரை மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் 50 மீட்டர் நீளமும் 44 மீட்டர் அகலமும் உள்ள ஒரு செவ்வக வடிவ தொட்டிக்குள் செலுத்தினால் தொட்டியில் 21 சென்டிமீட்டர் உயரத்திற்கு தண்ணீர் நிரப்ப எத்தனை மணி நேரம் எனக்கு ஆகுங்கிட்டான். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு உருளை வடிவ குழாய், உருளை வடிவ குழாய், இது ஒரு என்ன தொட்டி, நீளம் அகலம் செவ்வக தொட்டின்னு சொல்லிட்டு உயரம் கொடுத்துட்டாங்களா. அப்ப நீளம் இருக்கு, அகலம் இருக்கு, உயரமும் இருக்கு. சோ என்ன வரும், அது ஒரு கன செவ்வகத்திற்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது கன, இது செவ்வகப்பு தட்டிக்குள்ள உயரம் வரும், என்ன ஆயிரும், கன அளவு நம்மளுக்கு வந்துடும். அப்ப கன செவ்வகத்தின் கன அளவு, கன செவ்வகத்தின் கன அளவு, சோ அது என்ன குழாய், உருளை வடிவ குழாய். அப்ப உருளையின் கன அளவு. ஓகேவா? ரெண்டுமே சமப்படுத்த போற, அவ்வளவுதான். கன செவ்வகத்தின் கன அளவு என்னது, L×B×H. உருளையின் கன அளவு என்னது, πr²H. ஓகே, மதிப்பு அப்ளை பண்ணலாமா? இங்க நீளம் எவ்வளோ, 50 மீட்டர், அகலம் எவ்வளோ, 44 மீட்டர், உயரம் எனக்கு எவ்வளோ, 21 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்ப இது மீட்டர், இது மீட்டர். அப்ப இது என்ன பண்ணலாம், சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தணும். சென்டிமீட்டர் எப்படி மீட்டரா மாத்துறது, அப்ப 21 சென்டிமீட்டர் எப்படி மாத்தலாம், 21/100 போட்டா மீட்டர் மாதிரி, அவ்வளவுதான். அதாவது சென்டிமீட்டர் 100 அளவு தான் மீட்டரா மாறும். அப்ப 21/மீட்டர். அப்ப 21/100 ஹச். அடுத்து பையோட மதிப்பு எவ்வளோ, 22/7. ஆரம் மதிப்பு எனக்கு எவ்வளோ போகிறோம், 14 சென்டிமீட்டர் விட்டம். அப்போ எனக்கு ஆரம் எவ்வளோ, 7 சென்டிமீட்டர். இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம், மீட்டர் தான் மாற்றணும். ஏன்னா இந்த சைடு உள்ள ஃபுல்லாக மீட்டர் தானே, அப்போ இந்த சைடு வரது எனக்கு மீட்டர் தான் வரணும். அப்போ 7 சென்டிமீட்டர் எப்படி இதெல்லாம், 7/100 நினைக்கலாம். ஓகேவா? சென்டிமீட்டரை மீட்டரை மாற்ற என்ன பண்ணணும், 100 வகுக்கணும். அப்போ 7/100 × 7/100 இந்த உருளை வடிவ குழாயில் வந்து பார்த்தீங்கன்னா உயர மதிப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? தொட்டிக்கு தான் உயரம் கொடுப்பாங்க, அதனால தான் என்ன பண்ணுறோம், கன செவ்வகம் கொண்டு வந்துருப்போம். ஓகே, இப்போ அடிங்க, எதாவது அடிக்கலாம், கீழே அடிக்கலாமா, இந்த ஒரு 100 இந்த ஒரு 100, அடுத்து இந்த ஒரு 7 இந்த ஒரு 7, அடுத்து பாருங்க, இங்க 1 சரிங்க, 1 இங்க எவ்வளோ, 2, அடுத்து 1 7 மூவேலா 21. ஓகே, அடுத்து ஸோ மேலே ஃபுல்லாக அடியாச்சிங்கன்னு கீழே ஒரு 100 இருக்க, என்ன பண்ணலாம், இதை கொண்டு வந்துடலாமா. ஓகே, பெருக்கி பாருங்க, 52/100, 3 பிறகுனா 300, சிங்க ஒரு 2 0, ஸோ அப்போ ஹச். ஓகேங்களா? ஸோ அப்போ எவ்வளோ வரும் பாருங்க, 30,000 மீட்டர் எவ்வளோ வருது, 30,000 மீட்டர். என்ன பண்ணலாம், கிலோமீட்டருக்கு மாற்றுங்க, 30,000 மீட்டர் என்ன பண்ணுங்க, கிலோமீட்டருக்கு மாற்றுங்க. எவ்வளோ வரும், இப்போ 30,000 மீட்டர் என்ன பண்ணும், 1000 டிவைட் பண்ணும். ஓகேவா? 30,000 டிவைட் பண்ணால் தாங்க கிலோமீட்டராக மாறும். அப்போ கிலோமீட்டருக்கு எவ்வளோ வரும், 30 அடிச்சிட்டோம்னா 30 கிலோமீட்டர். ஓகேங்களா? இப்போ க்வெஸ்சன் உள்ள ஸ்பீடை பாருங்க. ஓகேவா? இங்கே ஹச்சுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவர்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, மொத்தம் எவ்வளோ, 15 கிலோமீட்டர், மணிக்கு எவ்வளோ, 15 கிலோமீட்டர். இங்கே மொத்தம் எவ்வளோ வருது, 30 கிலோமீட்டர். ஓகே, அப்போ ஒரு மணி நேரத்துக்கு 15 கிலோமீட்டர்னா அப்போ 30 கிலோமீட்டருக்கு எவ்வளோ வரும், 2 மணி நேரம். ஓகேவா? ஒரு மணி நேரத்துக்கு 15 கிலோமீட்டர் அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு எனக்கு எவ்வளோ வரும், 30 கிலோமீட்டர். ஸோ பான்ஸ் எவ்வளோ, 2 மணி நேரம், அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா? ஸோ இந்த க்வெஸ்சன் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ரெண்டையுமே சமப்படுத்தி உங்களுக்கு கொண்டு வந்திருப்போம். என்ன சார், கச்சோட மதிப்பு தானே சார் வந்திருக்கு அப்படின்னு நினைப்போம். சார் அந்த கச்சோட மதிப்பு என்ன பண்ணணும், கிலோமீட்டருக்கு மாற்றிக்கிறேன். ஓகேவா? அப்போ 15 கிலோமீட்டருங்கிறது ஒரு மணி நேரத்துக்கு 15 கிலோமீட்டர், அப்போ 30 கிலோமீட்டர் அப்படின்னா 2 மணி நேரம் எனக்கு ஆகும். ஓகேவா? அப்போ ஆன்சருக்கு எவ்வளோ, 2 மணி நேரம் எங்களுக்கு ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
கயிற்றால் கட்டப்பட்ட மாடு மேய்ந்த பகுதியின் பரப்பளவு 9856 சதுர மீட்டர் எனில் கயிற்றின் நீளம் காண்க. ஓகே, கண்டுபிடிக்கலாம். ஓகே, கயிற்றோட நீளம் இப்போ மாடு இங்கிருந்து கட்டி வச்சுக்கோம், இங்கிருந்து மாடு என்ன போகும், இங்கிருந்து மாடு இருக்கும். ஓகே, மாடு எப்படி மேயும், இப்படிதான் ஒரு சர்க்கிளில் மாடு மேயும். ஓகே, சர்க்கிள் கரெக்டாக உள்ள இப்போ சர்க்கிளில் தான் என்ன ஆகும், மாடு மேயும். ஓகேங்களா, அப்போ இதுதான் எனக்கு என்னது, கயிற்றோட நீளம். அப்போ எனக்கு இதுதான் நமக்கு என்னது, இதுதான் ரேடியஸ். அப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், கயிற்றோட நீளம் கேட்டாங்க, அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஆரம் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான்ப்பா. ஓகே, பரப்பளவுனாது பையா ஸ்கொயர், ஏன்னா வட்டம் தானே, வட்டத்தின் பரப்பு, வட்டத்தின் பரப்பு. ஃபார்முலாது பையார் ஸ்கொயர், இந்த பையார் ஸ்கொயர் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 9856. ஓகே, பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் சிகோல்டு 9856. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இப்போ நமக்கு தேவையான ஆரம் தான் தேவை, பார் ஸ்கொயர் அப்படியே வச்சுங்க, இது அங்கிட்டு போச்சுன்னா தலைகெல்லாம் மாறுமா, 56 × 7/22. இப்போ என்ன பண்ணலாம், அடிக்கலாம், எதனால் அடிக்கலாம், 11 அடிப்போம், 2 × 11 = 22. இங்கே அடித்தோம்னா 98 8 × 11 = 88, மீதி 10, 105 9 × 11 = 99, மீதி 6, பின்னாடி 1 6. அப்போ 1 × 2 இதை அடித்தோம்னா 4 × 4 = 8. அப்போ 448 × 7, 448 × 7 வரும், 56 × 5 28 × 5 33 × 3 28 × 31 எவ்வளோ வருது, ஆர் ஸ்கொயர் சிக்கோட்டு 3136. நமக்கு தேவை என்னது, ஆரம் தான் தேவை, அதுதான் கயிற்றோட நீளம். அப்போ ஆரம் மதிப்பு எங்க என்ன வரும், ஆர் ஸ்கொயர் 3136, ஆரம் மதிப்பு இங்கே எவ்வளோ வரும், 56. ஓகே, அதாவது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும்போது அவ்வளோதான். ஓகே, நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம், ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். இங்கே என்ன வந்திருக்கு, 36 அப்படின்னா 4 வரும் இல்லைன்னா 6 வரலும். ஓகேவா, அடுத்து இந்த 31 எதுக்கு இடையில வரும், 5 × 6 இடையில வரும், அதில் சின்ன பண்ணாது 5. அப்போ 54 இல்லைன்னா 56. ஓகே, இதுலேருந்து வரும் பார்த்தீங்கன்னா 56 தான் நமக்கு வரும். ஓகேவா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா 3136 ஸ்கொயர் பண்ணனுக்கு எவ்வளோ வரும், 56 வரும். ஓகே, நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்க நிறைய வீடு கொடுத்துருக்கோம், சார் நீங்கள் பார்க்கணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காக மாறும். ஏய், ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுகள் கொடுத்து வட்டி விதம் கேட்டாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, வட்டி விதம் கொடுத்து ஆண்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன கேட்குறேன், ஆண்டு தான் கேட்குறேன். ஆண்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா T-1 × 100/R. ஓகேங்களா, இப்போ கண்டுபிடிக்கலாம், எத்தனை மடங்கு, 3 மடங்கு. அப்போ 3ல் 1 போச்சுன்னா 2 × 100 / எத்தனை சதவீதம், 8%. இப்போ அடி 1 × 2 = 4, 2 × 8 1 × 4 = 25, 100. அப்போ எனக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும், 25 ஆண்டுகள் ஆகும். ஓகே, ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க, அதை அப்படியே அப்ளை பண்ணி உங்கள் ஆன்சர் வருது. நம்ம சொன்ன ஷார்ட்கட் படி என்ன வரும், 3 மடங்கு என்ன பண்ணும், 3 மடங்குன்னா 200/8. ஸோ 200/8 அடித்தாலும் வரும், 25 ஆண்டுகள் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஃபார்முலா படி ஆன்சர் பண்ணுங்கள், ஷார்ட்கட் படியும் ஆன்சர் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் 8800 ஆகவும் 4 ஆண்டுகளில் 7920 ஆகவும் மாறுகிறது எனில் வட்டி விதத்தை காண்க. ஓகேவா, இந்த கொஸ்டினே பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் இருக்கு, ஸோ அந்த கடைசியாக ஒன்று சொல்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ 6 ஆண்டுகள், 6 ஆண்டு மொத்த தொகை எவ்வளோ, 8800, 4 ஆண்டுல 7920. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், கழிக்கலாம், 6 4 போச்சுன்னா 2 ஆண்டு. அப்போ 2 ஆண்டில் கிடைக்கக்கூடிய வட்டி மூட்டை வளர்ந்து கிடைக்க போகுது. அப்போ பாருங்கள், 0 இப்போ இங்கே எவ்வளோ, 8, அப்போ மீதிங்க 7 தான் இருக்கும், 7 பார்த்தீங்கன்னா 17 9 போச்சுன்னா 8, மீதிங்க 7 தான் இருக்கு, 7 0. ஓகேவா, அப்போ 2 ஆண்டுக்கான வட்டி எவ்வளோ, 880 ரூபா. அப்போ 2 ஆண்டுக்கு 880 ரூபானா 4 ஆண்டுக்கு வட்டி எனக்கு எவ்வளோ கிடைக்கும், இது வந்து எனக்கு வட்டி மட்டும் தான். ஏன்னா மொத்த தொகையிலேருந்து மொத்த தொகை தானே கழிக்கிறோம், அப்போ மொத்த தொகையிலேருந்து மொத்த தொகை கழிச்சா எனக்கு வட்டி தான் கிடைக்கும். அப்போ 2 ஆண்டுக்கான வட்டி எவ்வளோ, 880 ரூபா. அப்போ 4 ஆண்டுக்கான வட்டி எவ்வளோ கண்டுபிடிக்க போகிறேன், அப்போ 880 ரூபா 2 ஆண்டுக்குனா 4 ஆண்டு நம்ம டபுள் பண்ணால் போதுமா, அப்போ எவ்வளோ வரும், 1760. அப்போ 4 ஆண்டுக்கான வட்டி எனக்கு எவ்வளோ, 1760. 4 ஆண்டுக்கான மொத்த தொகை எவ்வளோ, 7920. 4 ஆண்டுக்கான வட்டி எவ்வளோ, 1760. அப்போ என்ன பண்ணலாம், அசல் கண்டுபிடிச்சிடலாமா, ஏன்னா மொத்த தொகை அப்படின்னாது அசலும் வட்டியும் சேர்ந்து தான் மொத்த தொகை. ஓகேவா, நமக்கு தேவைன்னாது அசல் தான், ஏன்னா மொத்த தொகை வந்து எவ்வளோ, 7920. இது 4 ஆண்டுகள் வச்சா பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கேன், இது நல்லா யோசிச்சுக்கணும், எதை வச்சு பார்க்குறோம், 4 ஆண்டுகள் வச்சு பார்க்குறோம். இப்போ 4 ஆண்டுக்கு மொத்த தொகை 7920, 4 ஆண்டுக்கு வட்டி எவ்வளோ,
1760. அப்போ அசல் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அசல் மதிப்பு நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஜீரோ. அடுத்து 2ல 6 போகாது, 12ல 6 போச்சுன்னா 6, மீதிங் 8 7 போச்சுன்னா 1, இப்போ 7 1 போச்சுன்னா 6. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ வருது? 6160 வரும். அசல் மதிப்பு எவ்வளோ? 6160. இப்போ என்ன பண்ணும்? வட்டி வீதம் கண்டுபிடிக்கும். அப்போ எஸ்எஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஓகே, அப்போ வட்டி வீதனுக்கு எவ்வளோ? 4 வருஷத்துக்கு 1760, அசல் மதிப்பு எவ்வளோ? 6160 இன்ட்டு எத்தனை வருஷம்? 4 வருஷம் தானே பார்க்குறோம். அப்போ 4 வட்டி வீதம் தெரியாது வகுத்தல் 100. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் டிவைட் பண்ணலாம். ஓகே, பாருங்கள், ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, மேலே மேலே அடிச்சுக்கிறோம். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, அடுத்து இங்கே 616. என்ன பண்ணலாம் போனோம்னா 11 அடிங்க, 11 அடித்த வரும். 61ல 5 பதினொன்று 55, மீதி எவ்வளோ? 6. 66ல 6 சதவீதம் எங்கே அடிச்சோம்னா? ஒவ்வொரு 11 மீதி 6. 66ல 6. ஓகே, அடுத்து இங்கே 16 இங்கே 56, என்ன பண்ணலாம்? திரும்ப அடிக்கலாம். எதில் அடிக்கலாம்? 4 அடித்தோம்னா இங்கே 14, இங்கே அடித்தோம்னா 4. அடுத்து இந்த 4க்கும் இந்த 4க்கும் கேன்சல். ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த 100 மேலே போயிடும், 14 கீழே வந்துடுமா? இந்த 100 மேலே போயிடுச்சு, இந்த 14 கீழே வந்துடுச்சு. இதை அடி, இதை அடித்தா எனக்கு எவ்வளோ வரும்? 7. இங்கே அடித்தா 50. 50 பேர் அடித்தா 7 1/7 சதவீதம் வரும். 7 1/7 சதவீதம் வரும். எனக்கு ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் இல்லை. பட் நீங்கள் என்ன பண்ணிக்கங்க பார்த்தீங்கன்னா, 6 ஆண்டுக்கான மொத்த தொகை 8880. ஸோ இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக என்ன பார்த்தீங்கன்னா 8% வரும். ஸோ பட் அங்கே பிரிண்டிங் மிஸ்டேக், அதாவது 800 கொடுத்தனால என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்சர் வரல. பட் ஆனால் ஆன்சருக்கு என்ன வரும்? இவங்க கொடுத்தபடி நம்பர்ஸ் படி பார்த்தா 7 1/7% வரும். இதே இது அவங்க 8880 கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு ஆன்சர்ல வந்திருக்கும், 8% உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? நீங்களா செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க இந்த கொஸ்டின் எப்படி சொல்லிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 35568 வகுத்தல் கொஸ்டின் மார்க் சதவீதம் ஆஃப் 650 சீக்கோட்டு 456, எனக்கு என்ன ஆன்சர் வரும்? இப்போ பாருங்க, இப்போ 35568 வகுத்தல், ஸோ கொஸ்டின் மார்க் என்ன வச்சு எக்ஸ்னு வச்சுக்கலாம், எக்ஸ் சதவீதம் ஆஃப் 650 சீக்கோட்டு 456. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் சதவீதத்தினை எக்ஸ் பை 100 எழுதலாமா? அப்போ 35568 வகுத்தல் எக்ஸ் பை 100 ஆகுனா இன்ட்டு 650 சீக்கோட்டு 450. ஓகே, இப்போ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இந்த ஆஃப் வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட் இதுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? அப்போ எக்ஸ் பை சதவீதம், அப்போ எக்ஸ் பை 100 ஆஃப் தான் இது. ஓகேவா? நம்ம தான் பெருக்க நம்ம புரியுதற்காக போட்டுக்கோம். இப்போ எக்ஸ் பை 100 ஆஃப் 650. அப்போ என்ன பண்ணு ஃபஸ்ட்டு? நான் ஆஃப் தான் ஆன்சர் பண்ணணும். இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோ அடிச்சா ஒரு நம்முடைய பாயிண்ட் வைங்க. அப்போ எனக்கு 6.5x வரும். ஓகேவா? அப்போ 35568 வகுத்தல் 6.5x சீக்வல்டு 450. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ என்ன வகுத்தல் தானே கீழே, அப்போ கீழே உள்ள தானே இருக்கும், அப்போ அந்த பக்கம் போனால் மேலே போயிடும். அதாவது 35568 வகுத்தல் 6.5x சீக்வல்டு 450. ஓகே, ஸோ எல்லாமே 456. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த எக்ஸை கொண்டு அங்கிட்டு கொண்டு போய் 450 கீழே கொண்டு வந்துடும். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, 35568 வகுத்தல் 6.5 இன்ட்டு 450 சீக்கிரது எக்ஸ். இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கா? இது மூணு நம்பரை மாற்றா. இப்போ என்ன பண்ணணும்? கீழே 10 இருக்கும், அப்போ மேலேயும் 10 இருக்கும். அப்போ இங்கே 0 ஆயிரும், இது மூணு நம்பரை மாறும். இப்போ அடிங்க, என்ன பண்ணலாம்? 5 அடிங்க. அப்போ 13 5 65. இங்கே அடித்தோம்னா 7 5 35, 1 5 5, 1 5 5 மீதி 1 18, 3 5 5 மீதி 3 30 6. ஓகே, திரும்பி 13 டேரெக்ட் அடிக்கும். இதை அடித்தால் வரும் 71 5 11 5 13 65 மீதி 6, 61 4 13 52 மீதி 9, 93 7 13 91 மீதி 2, 26 2 13 26. ஓகே, இப்போ எவ்வளோ? 456. இப்போ என்ன பண்ணால்? 4 அடிக்கும். 1 4 4 மீதி 1 16 4. இங்கே 4 அடித்தோம்னா 1 4 4 மீதி 1 16 3 12 மீதி 2 27 6 24 மீதி 3 32 8. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? டேரெக்டாக 114 அடிச்சிடலாம். 1 114 14 136 போச்சுன்னா 1 114 14 மீதி எவ்வளோ இருக்கும்? 22 பின்னாடி ஒரு 8. அப்போ 228 214 228. அப்போ எக்ஸ்ட்ரா மதிப்பு எனக்கு எவ்வளோ? 12. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தூரம் அடிக்கணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
1.25% என்பதன் தசமம் எண் என்ன? அதாவது பாயிண்ட் சொல்லு, அவ்வளவுதான்ப்பா, ஒண்ணுமே கிடையாது. சதவீதத்தை நம்ம எப்படி எழுதுவோம்? 1.25 சதவீதத்தை எப்படி எழுதுறோம்? 1.25 / 100 எழுதுவோம், கரெக்டுங்களா? இப்ப என்ன பண்ண போறேன், 2 0 அடிச்சுன்னா அந்த பாயிண்ட ரெண்டு நம்பர் முன்னாடி கொண்டு போகணும், அவ்வளவுதான். அப்ப 2 0 அடிச்சு என்ன பண்ணும், பாயிண்ட ரெண்டு நம்பர் கொண்டு போய் ஒரு நம்பர் தகப்ப என்ன பண்ணலாம், முன்னாடி ஒரு 0 போட்டா ரெண்டு நம்பர் ஆயிடுச்சுங்களா, அப்ப பாயிண்ட் கொண்டு போகும். அப்ப என்ன ஆகும், 0.0125 வரும். ஆன்சர்னது 0.0125. ஸோ ஆப்ஷன் ஏ, ஓகேங்களா? அவ்வளவுதான். அதாவது 2 0 அடிச்சீங்கன்னா ரெண்டு நம்படி பாயிண்ட் வைக்கும், எனக்கு ஆல்ரெடி பாயிண்ட் இருக்கனால அப்ப ரெண்டு நம்பர் முன்னாடி கொண்டு போய்க்கிறேன். என்ற ஒரு நம்பர் தான் இருந்துச்சு, முன்னாடி 0 சேர்த்து ரெண்டு நம்பர் ஆயிடுச்சு, அப்ப அது மட்டும் பாயிண்ட் வச்சாச்சு. நெக்ஸ்ட், 15, 18, 20 ஆல் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்கியம் என்ன? ஓகே, மிகப்பெரிய 4 இலக்கியம், மிகச்சிறிய 5 இலக்கியம், எப்படி கேட்டது என்னதான் கண்டுபிடிக்கணும், அது கொடுக்கப்பட்ட நம்பருக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஓகே பாருங்க, 15, 18, 20 எல்சியம் கண்டுபிடிச்ச எவ்வளோ வரும், 5 அடிக்கலாம், 3 5 5, 18 அடிக்க முடியாது, 4 5 20. அடுத்து என்ன பண்ணலாம், 3 1 3 3, 6 3 18, 4. அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், 2 1 3 2. ஓகே, என்ன பண்ண மொத்த பெருக்கு, 5 3 5 5 2 30, 30 3 90, 90 2 180. அப்ப எல்சியம் மதிப்பீங்க எவ்வளோ, 180. இப்ப என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, மிகப்பெரிய 4 இலக்கணம் கேட்கறாங்க. எனக்கு பொதுவா மிகப்பெரிய 4 இலக்கம் என்னது, 9999. எனக்கு இதுதான் மிகப்பெரிய 4 இலக்கம். பட் எனக்கு என்ன கொஸ்டின், இந்த எண்களை வகுப்படக்கூடிய 4 இலக்கம் கேட்டனால இதுக்கு எல்சியம் கண்டுபிடிச்சோம்ல, இப்ப அதால வகுங்க, 9999 180 வகுக்க போறேன். இது என்ன பண்ண, டேரக்டா 180 நீங்க வகுக்கணும், ஓகேவா? ஓ 180 180, அப்ப 9 அடிக்க முடியாது, 99 அடிக்க முடியாது, 999. அப்ப 999 எத்தனை 180 இருக்கும், 5 180 900, 5 180 900. அப்ப 999 900 பட்சம் வரும், 99 வரும், பின்னாடி ஒரு 9. அப்ப திரும்ப 999 எத்தனை, 180 இருக்கும், 5 180 வரும். அப்ப மீதி எனக்கு எவ்வளவு வருது, 99. மீதி எவ்வளவு வருது, அதான் நம்ம பார்க்க போறோம், மீதி எவ்வளவு, 99. அப்ப பொதுவா நம்ம கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நான்களுக்கு என்னது, 9999. எனக்கு மீதி என்ன கிடைக்குது, 99. இதைத்தான் நீங்க கழிக்கணும், அவ்வளவுதான் ஆன்சர். 0 0 9 9 ஆன்சரோ 9900, ஆப்ஷன் சி, ஓகேங்களா? அப்ப பொதுவா நமக்கு கிடைக்கும் 4 இலக்கங்கள்ல பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா 4 9, 9999. எனக்கு மீதிங்க வச்சு 99 அப்படியே கழிக்கிறோம் ஆன்சர். நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், b²-3b+2 b²-4 இவற்றின் மீ போமா காண்க. ஓகே பாருங்க, ஸோ ரெண்டுமே விரிவாக எழுதிக்கலாம். b²-3b+2 காரணிப்படுத்தணும், பெருக்குனா 2 கூட்டினா -1, அப்ப என்ன வரும், -1 -2. ஏன்னா -1 -2 பெருக்குனா +2, -1 -2 கூட்டினா -3. அப்ப p-1 p-2. ஓகே, அடுத்தது என்ன வரும் பாருங்க, p²-4. இது எப்படி எழுதலாம், p+2 p-2 எழுதலாம். ஏன்னா 4 வந்து என்ன சொல்லுவாங்க, 2² வச்சுக்கோம், அப்ப அடுக்கு பெருசா இருக்கணும், ஒண்ணுமே இல்ல, p-2 p+2 என்ன சொல்லலாம், சுருக்கமா சொல்லலாம், என்ன சொல்லுவோம், b²-4 சொல்லலாம், இங்க ஒரு p-1. அப்ப ஆன்சர் அது p-1 p²-4, ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ, ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் பார்த்தோன்னா நம்ம ஈஸியாகவும் ஃபார்முலா படியும் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிருங்க. ஸோ வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணிருக்கோம், நன்றி.